ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி ஒரு கிராஃப்ட். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம 10 ஹோம்மேட் கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் பார்க்க போகிறோம். என்னென்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஹோம்மேட் ஃபோம் ஷீட், அதுக்கப்புறம் ஹோம்மேட் கட்டர், அதுக்கப்புறம் ஹோம்மேட் கிராஃப்ட் நைஃப், நெக்ஸ்ட்டு வந்து 4 சைஸஸில் ஸ்பாஞ்ச் ப்ரஷ் பண்ண போகிறோம், அதுக்கப்புறமா பெயிண்ட் ப்ரஷில் வந்து ரவுண்ட் ஃப்ளாட் 2 டைப்ஸுமே பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் ஜிப்லாக் கவர்ஸ் வந்து பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் வந்து பெயிண்ட் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் பெயிண்ட், ஹோம்மேட் பெயிண்ட் பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் வந்து பீட்ஸ், கோல்டன் பீட்ஸ் பண்ண போகிறோம், ரொம்ப ஈஸியான மெத்தடில், அதுக்கப்புறமா ஃப்ளோரல் டேப், இது வந்து நம்ம காம்புக்கு யூஸ் பண்ணுவோம்ல, செடியோட காம்புக்கு அது, அதுக்கப்புறமா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப ஈஸியான பிளாக் போர்ட், அதுக்கப்புறமா ஒயிட் போர்டு. இந்த 10 ஹோம்மேட் கிராஃப்ட் மெட்டீரியல்ஸையும் நம்ம வந்து பண்ணி முடிச்சுட்டு டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோம் ஷீட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒரு ஃபோம் ஷீட் மாதிரி ஒரு திக்கான ஒரு ஷீட் எடுத்திருக்கேன். அது என்ன ஷீட் பார்த்தீங்கன்னா, நமக்கு எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் ஏதாவது வாங்கினோன்னா ரேப் பண்ணி கொடுப்பாங்கள்ல, அது உங்ககிட்ட சப்போஸ் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் கேஜெட் ரேப் பண்ண ஷீட் இல்லை அப்படின்னா, நம்ம ஷர்ட்லாம் வாங்குவோம்ல, ஷர்ட்டுக்குள்ளே ஒரு ஷீட் மாதிரி மடித்து கொடுத்துருப்பாங்க, அதையுமே நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி உங்ககிட்ட அதுவும் இல்லை அப்படின்னா, நான் வந்து நெக்ஸ்ட்டு ஹோம்மேட் கிராஃப்ட் மெட்டீரியல் ஸ்பாட்டில் டிஷ்யூ பேப்பர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஃபோம் ஷீட் பண்ணுறதுன்னு பார்க்குறேன். இந்த மாதிரி மெட்டீரியல் வீட்டில் இருக்கிறவங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் வந்து க்ரீன் கலர் பெயிண்ட் அடிச்சுக்கிறேன், ஃபுல்லாகவே வந்து க்ரீன் கலர் பெயிண்ட்டு, தண்ணி இல்லாமல் அடிச்சுக்கணும் இதுக்கு, ஏன்னா வந்து தண்ணி போட்டோன்னா இதில் வந்து இந்த மாதிரி மெட்டீரியல்ஸில் வந்து ஒட்டாது. ஸோ நான் தண்ணி யூஸ் பண்ணாமல் ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக அடிச்சிட்டேன், அதை கொஞ்சம் நேரம் காயட்டும், காஞ்ச பிறகு அதே மாதிரி பேக்லேயும் ஃபுல்லாக அடிச்சிருங்க, அடித்து முடிச்சுட்டு அதையும் வந்து கொஞ்சம் நேரம் காய விட்டுருங்க. இப்போ நான் வந்து ஒரு ஜிப்லாக் கவர் எடுத்து அதில் வந்து ஃபோம் ஷீட் அப்படின்னு சொல்லி எழுதி அது உள்ளே நான் போட்டு வச்சிடுறேன். மறுபடியும் அதை நான் கவர் உள்ளேருந்து எடுத்து ஒரு ரோஸ் பண்ணி காமிச்சிடலாம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ரோஸ் பண்ணுறதுக்காக ஒரு சர்க்கிள் போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி வந்து 7 சர்க்கிள்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். அந்த சர்க்கிள்ஸில் சென்டரில் க்ளூகன் போட்டுட்டு அதை மேலே 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 ஒரு ஒரு சர்க்கிளாக ஒட்டணும். இந்த மாதிரி 7 வந்து அடுத்தடுத்து லைனாக ஒட்டிக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு காய வச்சுட்டு பண்ணுங்கள், இல்லாட்டி கையில் ஒட்டுது, நான் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ண ஆரம்பித்ததுனால. அதுக்கப்புறம் சென்டரில் நீட்டாக அந்த க்ளூகன் அப்ளை பண்ணி நீட்டாக போட்டுருங்க, போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போ மேலே பாருங்கள், நமக்கு அழகாக ஒரு ரோஸ் மாதிரி ரெடி ஆகிடுச்சுல, இப்போ சென்டரில் கட் பண்ணிவிடுங்க. இப்போ நமக்கு 2 ரோஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு, நமக்கு அழகான 2 ஃபோம் ரோசஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்குள்ளே நம்ம ஃபோம் ஷீட் ப்ளஸ் ரோசஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஜிப்லாக் கவரில் போட்டு எடுத்து வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஹோம்மேட் கிராஃப்ட் நைஃப் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து க்ளூகன் ஸ்டிக் வந்து எடுத்திருக்கேன், அதில் வந்து பெரிய சைஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு ஷார்ப்பான ஒரு நைஃபை வச்சு ஒரு கோடு போடுறேன். கோடு மீன்ஸ் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் டீப்பாக வந்து போட்டுக்கோங்க. அதில் வந்து நம்ம இந்த பிளேட் இருக்குல்ல, இந்த பிளேடை வந்து கட் பண்ணி அதில் வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும், ஏன்னா இதுவுமே வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், அந்த கட் பண்ணுற எட்ஜை வந்து வெளிப்பக்கமாகவும் நம்ம அந்த உள்ள டிசைன் இருக்குல்ல அதை வந்து உள்பக்கமாகவும் சொருவி எடுத்துக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ அது ரொம்ப டீப்பாக உள்ளே போதோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆஸ் வெல் ஆஸ் கொஞ்சம் நல்லா உள்ள வரைக்கும் இறங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வந்து நமக்கு கிராஃப்ட் நைஃப் வந்து சில்வர் கலரில் இருக்குங்கிறதுனால என்கிட்ட சில்வர் பெயிண்ட் இருந்து அதை வந்து நான் வந்து க்ளூகனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்போ வந்து நமக்கு அழகான ஒரு கிராஃப்ட் நைஃப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம கிராஃப்ட் கட்டர் பண்ண போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தட் தான். ஜஸ்ட்டு நம்ம வந்து ஒரு 2 ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்துக்கிறோம், அதுக்கு நடுவில் இந்த பிளேடு எடுத்துருக்கோம் இல்லையா, அதை வந்து கட் பண்ணி இதை வந்து ஒட்ட போகிறோம். இதுக்கு நான் வந்து ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணுறேன், ஃபெவிபாண்ட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், அதனால் அதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் இதை ஒட்டுங்க, அப்போ தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக அது வந்து பிடிச்சிக்கும். நீங்கள் வந்து இந்த பிளேட்லாம் வந்து ஓரளவுக்கு சிசரில் கட் பண்ணாலே ஈஸியாக கட் ஆகிடுது, பட் அது வந்து கட் பண்ணும்போது கொஞ்சம் ஜம்ப் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ யார் வந்து பண்ணாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து கட் பண்ணுங்கள். உங்ககிட்ட கலர் ஐஸ்கிரீம் ஸ்டிக் இல்லைன்னா நார்மல் ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம், பார்க்க வந்து ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு நான் வந்து கீழே வந்து பிளாக் டேப் வந்து சுற்றி விட்டுறேன், பார்க்குறதுக்கு நமக்கு ஷாப்பில் வாங்கின கிராஃப்ட் நைஃப் மாதிரி இருக்கும்ல அதுக்காக. ஓகே, நம்மளோட கிராஃப்ட் நைஃப் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நான் வந்து ஒரு ஜிப்லாக் கவர் எடுத்து கிராஃப்ட் நைஃப் கிராஃப்ட் கட்டர் அப்படின்னு சொல்லி எழுதி இந்த ஜிப்லாக் கவரில் போட்டு எடுத்து வச்சிடுறேன்.
இப்போ நம்ம வந்து ஜிப்ளாக் கவர் பார்க்க போகிறோம். பார்ட் ஃபோரில் வந்து இன்னொரு மெத்தடில் பண்ணியிருந்தேன், இது வந்து வேறு மெத்தடில் பண்ணுறேன். இதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரை கவர் எடுத்துக்கிறோம். கவர் எடுத்துகிட்டு அதனோட த்ரீ சைட்ஸும் வந்து செல்லோடேப் போட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த எக்ஸஸாக இருக்கிறத வந்து கட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி அடுத்த சைடுக்கும் வந்து ரெடி பண்ணிவிடுங்க. ஆக்சுவலி ஒரு பேக்கெட் மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி பேக்கெட் மாதிரி ரெடி பண்ணுங்கள். மேலே மட்டும் ஓப்பனாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு மீதி இருக்கிற த்ரீ சைட்ஸும் வந்து செல்லோடேப் வச்சு கவர் பண்ணிடலாம். இப்போது இதை வந்து நான் எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிவிட்டு இதுக்கு உள்ளே வந்து ஏதாவது ஒரு திங்ஸ் போட்டு நம்ம வந்து இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு பேப்பர் ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். ஸ்ட்ரா எடுத்துகிட்டு ஒரு ஆஃப் இந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு ஆஃப் வந்து அப்படியே இருக்கட்டும், இன்னொரு ஆஃபை வந்து நம்ம வெர்டிக்கலாக சிசர் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்போ வந்து இது வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இது உள்ளே ஏதாவது ஒரு திங்ஸ் போட்டு நம்ம வந்து ஜிப்லாக் மாதிரி க்ளோஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து கிளிட்டர் டேப்ஸ் வந்து மூணு எடுத்திருக்கேன், அதை வந்து நான் அந்த கவருக்குள்ளே போடுறேன். கவர்க்குள்ளே போட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணாமல் இருந்த ஸ்ட்ராவை வந்து வச்சு அந்த ஷீட்டை வந்து மடிச்சிடணும். மடிச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து கொஞ்சமாக ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி அப்படியே இழுத்துட்டே வந்தீங்கன்னா நமக்கு அழகான ஒரு ஜிப்லாக் கவர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் கீழே கொட்டவே கொட்டாது, ரொம்ப நல்லா ஏர் டைட்டாகவும் இருக்குது. இந்த ஜிப்லாக் கவர் செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான், நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் வந்து ஜிப்லாக் கவர் அப்படின்னு எழுதி இன்னொரு பெரிய ஜிப்லாக் கவர் உள்ளே போட்டு எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்பாஞ்ச் ப்ரஷ் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்திருக்கேன், எடுத்து கார்னரில் கட் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து ஸ்பாஞ்ச் ப்ரஷ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட் பெயிண்டிங், பாட்டில் ஆர்ட் அந்த மாதிரி பெயிண்டிங்க்கு வந்து நம்ம ஸ்பாஞ்ச் ப்ரஷ் யூஸ் பண்ணனா ரொம்ப நீட்டாகவே இருக்கும் நமக்கு. அதே மாதிரி பெயிண்ட்டும் நிறைய வேஸ்ட் ஆகாது. இது நான் வந்து கார்னரில் கட் பண்ணேன் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு சர்க்கிள் ஷேப்பில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கீழே ஒரு ரவுண்டு ஷேப் ட்ரா பண்ணிக்கிறேன். அப்புறம் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிம் பண்ண ஆரம்பிக்கிறோம். மேலே வந்து கொஞ்சம் கோன் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து நான் வந்து என்கிட்ட பேம்பு ஸ்டிக் இருந்தது, அதை வந்து க்ளூகன் அப்ளை பண்ணி அந்த ஸ்பாஞ்சில் வந்து இன்செர்ட் பண்ணிடுறோம். இப்போ இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்ககிட்ட பேம்பு ஸ்டிக் இல்லைனா பென்சில் இல்லாட்டி யூஸ் பண்ணி வேஸ்டான ஸ்கெட்ச் அந்த மாதிரி எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் த்ரீ சைஸஸில் வந்து ஸ்பாஞ்ச் ப்ரஷ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து ஒரு ஜிப்லாக் கவரில் ஸ்பாஞ்ச் ப்ரஷ் அப்படின்னு சொல்லி எழுதி இதை வந்து உள்ளே போட்டு வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து பெயிண்ட் ப்ரஷ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஃப்ளாட் பெயிண்ட் ப்ரஷ் பார்க்கலாம். அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் வந்து நிறைய 10 ஹோம்மேட் ஐட்டம்ஸ் போட்டிருக்கோம். 10 ஹோம்மேட் ஸ்லைம், 10 ஹோம்மேட் பீட்ஸ், அதுக்கப்புறமா 10 ஹோம்மேட் கம், அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் போட்டிருக்கோம். 10 ஹோம்மேட் கிராஃப்ட் மெட்டீரியல்ஸும் 4 பார்ட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதையும் வந்து விசிட் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த எல்லா வீடியோஸோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஃப்ளாட் பெயிண்ட் ப்ரஷ் பண்ணுறதுக்காக வீட்டில் ஸ்காட்ச் பிரைட் இருக்கும்ல பாத்திரம் தேய்ப்போமே, அது வந்து எடுத்து அதில் ஓரமாக கொஞ்சோண்டு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அதில் வந்து 2 குட்டி பீஸாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி என்கிட்ட வேஸ்ட்டாக இருந்த ஒரு பென்சில் இருக்கும், அதோட ஷார்ப் சைடு இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து ஒரு சைடு வந்து இந்த மாதிரி ஒட்டிடுறோம். மறுபடியும் க்ளூகன் அப்ளை பண்ணி அதனோட இன்னொரு பீஸையும் சேர்த்து இப்படி ஒட்டிடுறோம். இப்போ நமக்கு நல்ல அழகான ஒரு ஃப்ளாட் பெயிண்ட் ப்ரஷ் வந்து கிடச்சிடுச்சு. நீங்கள் வந்து ஸ்காட்ச் பிரைட் யூஸ் பண்ணும்போது புதுசாக வாங்கிட்டு வந்தவுடனே கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் புதுசு இல்லைன்னு சொல்லி யூஸ் பண்ணதை வாஷ் பண்ணி பண்ணேன், அது அந்தளவுக்கு எனக்கு கிளியராக இல்லை. பட் நீங்கள் புதுசாக பண்ணும்போது இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து ஒரு பிளாக் பெயிண்ட் வந்து அடித்து செக் பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கீரல் வந்த மாதிரி இருந்தது. அதை வந்து நான் லைட்டாக சிசர் வச்சு ட்ரிம் பண்ணிடுறேன். இருங்க, இப்போ நம்ம வேறு கலரில் அதையே செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் க்ரீன் கலரில் பார்க்குறேன். இப்போ வந்து அந்த எக்ஸ்ட்ரா இது பிரிசில்ஸ் வந்து இல்லாமல் இருக்குது. இப்போ இது ஓகேவாக இருக்குது, நல்லா பண்ணுது. இதை வந்து நான் வந்து ஃப்ளாட் பெயிண்ட் ப்ரஷ் அப்படின்னு சொல்லி எழுதி ஜிப்லாக் கவரில் போட்டுடுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ரவுண்ட் பெயிண்ட் ப்ரஷ் பண்ண போகிறோம். நம்ம வந்து வீட்டில் ஒட்டடு அடிக்க யூஸ் பண்ணுவோம்ல, அதில் வந்து கொஞ்சம் ஓல்டாக இருந்தது, அதை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். எடுத்து அதனோட கொஞ்சோண்டு இதை மட்டும் பிரிசில்ஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து அதை ஒரு ரோப் போட்டு த்ரெட்டு வச்சு கட்டிட்டேன். கட்டிட்டு இன்னொரு பென்சில் எடுத்து அதில் இன்சர்ட் பண்ணி பார்க்குறேன். நல்லா ஸ்ட்ராங்காக இன்சர்ட் ஆகிடுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த பென்சிலோட டிப்பில் க்ளூகன் அப்ளை பண்ணிக்கிறேன். க்ளூகன் அப்ளை பண்ணி நம்ம வந்து அந்த முடி போட்டு வச்சுருக்கோம்ல அதை வந்து எடுத்து அந்த பென்சிலுக்குள்ளே அப்படியே வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறோம். அப்போ வந்து அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், நமக்கு கீழே விழவே விழாது. இப்போ நம்ம இதை என்ன பண்ணுறோன்னா, நம்ம கிட்ட வேஸ்ட் பிஸ்கெட் கவர் இருக்கும்ல அதனோட இதை வந்து கவர்லேருந்து கொஞ்சோண்டு கட் பண்ணி அதை வந்து நான் சுற்றி எடுத்துக்கிறேன். இது நமக்கு பார்க்க ஒரு பெயிண்ட் ப்ரஷ் லுக் கிடைக்கும்ல, அதுக்காக தான் நம்ம இதை பண்ணுறோம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா பண்ணலாம், வேணான்னா விட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி
ஓட்டின பிறகு எனக்கு பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ எக்ஸஸாக இருந்ததெல்லாம் வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து அப்படி நீட்டிக்கிட்டு இருந்ததுன்னா நமக்கு வந்து பெயிண்ட் பண்ணும்போது ஒரு நீட்னஸ் இருக்காது. அதனால் அந்த எக்ஸ்ட்ரா பிரிசல்ஸ்லாம் கொஞ்சம் கட் பண்ணி கொஞ்சம் ட்ரிம் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அதை செய்யும் போதே ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கோங்க. அதை நம்ம கலர் அடித்தும் பார்த்தும் நல்லா கலர் பண்ண வருது. இதில் முக்கியமாக நம்ம ட்ரிம் பண்ணுறதுல தான் இருக்குது. நம்ம ரொம்ப நீட்டாக அழகாக ட்ரிம் பண்ணோன்னா நமக்கு நல்லா அழகாக பெயிண்ட் பண்ண வருது. ஓகே, இதை நான் வந்து ரவுண்ட் பெயிண்ட் ப்ரஷ் அப்படின்னு எடுத்து ஜிப்லாக் கவரில் போட்டு எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கோல்டன் பீட்ஸ் பார்க்க போகிறோம். நான் இந்த கோல்டன் பீட்ஸை வந்து ஆல்ரெடி 10 ஹோம்மேட் பீட்ஸ்லேயும் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு சொல்லி இதை நான் போட்டிருக்கேன். அந்த 10 ஹோம்மேட் பீட்ஸோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நான் அந்த கோல்டன் பீட்ஸில் ஃபெவிகால் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்கிட்ட கொஞ்சம் கோல்டன் பவுடர் இருந்தது, அதை வந்து போட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட பவுடர் இல்லைன்னா கோல்டன் பெயிண்ட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. நமக்கு பாருங்கள், ஒரே நிமிஷத்தில் அழகான பீட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வச்சோன்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும், ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்ககிட்ட கோல்டு கலர் இல்லைன்னா உங்ககிட்ட என்ன கலர் இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணலாம். கிளிட்டர் பீடும் நம்ம வந்து இதில் கிளிட்டரில் போட்டு பண்ணும்போது கிளிட்டர் பீடும் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை வந்து நான் கோல்டன் பீட்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதி எடுத்து வச்சிடுறேன். இப்போ நம்ம ஒயிட் போர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து கொஞ்சம் திக்கான ஒரு அட்டை வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே வந்து ஒரு A4 ஷீட் வந்து நம்ம ஒட்டணும். அதுக்காக ஃபெவிகால் அப்ளை பண்ணி அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுறேன். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த A4 ஷீட்டை எடுத்து அந்த அட்டை மேலே ஒட்டிடுறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த கார்னர் இருக்கும்ல, அந்த கார்னரில் இந்த மாதிரி ஒரு கட் கொடுத்துருங்க. கட் கொடுத்துட்டு ஃபோல்டு பண்ணி ஒட்டும்போது நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். அப்படியே ஒட்டும்போது அந்த ஃபினிஷிங் வராது, பட் இந்த மாதிரி கார்னரில் கட் பண்ணி கொடுத்துட்டு ஒட்டும்போது அந்த ஃபினிஷிங் நல்லா வரும். அப்புறமா உங்களுக்கு வந்து நான் பேசுகிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் வீடியோவை வந்து ஸ்லோ பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு டைம் ரொம்ப இழுத்துட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசுகிற மாதிரி எனக்கே தோணுது. நீங்கள் வேணால் கொஞ்சம் ஸ்லோவில் வச்சு பாருங்கள். இதுக்கு மேலே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்மக்கிட்ட கிளாஸ் ஷீட் இருக்கும்ல, அந்த ஷீட்டை அந்த A4 சைஸ் A4 பேப்பர் ஒட்டணும்ல, அதுக்கு மேலே வந்து வச்சு கார்னரில் வந்து அப்படியே ஸ்டேப்லர் அடிச்சுட்டு போயிடுறேன். நான் வந்து A4 சைஸ்க்கு தான் இந்த போர்டு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து பெரிய போர்டாக வேணும் அப்படின்னா கார்ட்போர்ட் கொஞ்சம் பெரிய சைஸில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த லேமினேஷன் ஷீட் வந்து கடையில் ரோல் மாதிரியே விற்கோல, நம்ம வந்து புக்குக்கு லேமினேட் பண்ணுவோமே அந்த மாதிரி ஷீட்டை வாங்கி ஃபுல்லாக பண்ணும்போது நீங்கள் வந்து பெரிய ஒயிட் போர்டு வந்து கண்டிப்பாக பண்ணலாம். நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறதுக்காக நான் வந்து A4 சைஸில் ஒயிட் போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் அந்த லேமினேஷன் கிளாஸ் ஷீட் ஒட்டின பிறகு எக்ஸஸாக இருக்கிறத வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம அந்த மாதிரி ட்ரிம் பண்ணிவிட்டு பிளாக் டேப் எடுத்து நம்ம வந்து சுற்றி பார்டரில் வந்து ஒட்டலாம். அப்போ வந்து நமக்கு அந்த ஒயிட் போர்ட் ஃபினிஷிங் வந்து பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட வந்து கொஞ்சம் பெரிய டேப்பாகவே இருந்தது, அதனால் அதை நான் இந்த மாதிரி ஒட்டி ஒரு ஆஃப் வந்து மேலே தெரிகிற மாதிரி, இன்னொரு ஆஃப் வந்து பேக் சைட் வந்து மடித்து விட்ற மாதிரி ஒட்டிடுறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டிடுறேன். உங்ககிட்ட சின்ன டேப் இருந்தால் ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஒட்டிட்டு போயிடலாம், அதுவுமே ஈஸியாக இருக்கும். சப்போஸ் பிளாக் டேப் இல்லை அப்படின்னா நான் கிளிட்டர் டேப் அந்த மாதிரி கலர்ஃபுல்லாக கூட நீங்கள் ஒட்டலாம், பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ நான் பிளாக் டேப் ஒட்டிட்டு கார்னரில் கிளிட்டர் சில்வர் டைப் வந்து ஒட்டுறேன். நமக்கு வந்து அப்போ கடையில் விற்கிற ஒயிட் போர்ட் மாதிரியே லுக் வரும்ல, இதை முடிச்சுட்டு பாருங்கள். உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும், பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளோட அழகான ஒயிட் போர்ட் சூப்பராக நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ 4 சைட்ஸும் ஒட்டியாச்சு, நம்மளோட போர்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நான் இப்போ ஒயிட் போர்ட் மார்க்கர் எடுத்துகிட்டு வந்து அதில் வந்து எழுத போகிறேன். இப்போ நான் வந்து என்ன எழுதுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி ஒரு கிராஃப்ட் சப்ஸ்கிரைப் அப்படின்னு எழுதியிருக்கேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதை நான் வந்து டஸ்டருக்கு வந்து நம்ம ஸ்பாஞ்ச் ப்ரஷ் பண்ணோம்ல, அந்த ஸ்பாஞ்சிலேருந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து ரப் பண்ணி பார்க்குறேன். ரொம்ப அழகாக ரப் ஆகுது. ஸோ நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நமக்கு வீட்டில் வேஸ்ட் கிளாத் இருந்தால் அதை வச்சும் நம்ம வந்து ரப் பண்ணிக்கலாம். ஓகே, வி வில் அப்லோட் மோர் ஹோம்மேட் கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் சூன். ஏன்னா இப்போ நம்ம இது பார்ட் 5, இன்னும் பார்ட் 6 பார்ட் 7 நிறைய போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் வச்சுருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரப்போகிற வீடியோஸை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ளோரல் டேப் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒரு க்ரீன் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு டபுள் சைட் டேப் எடுத்திருக்கேன். இந்த டபுள் சைட் டேப் வந்து சிலே டேப் மாதிரி அந்த திக்னஸில் தான் இருக்கும். இது நம்ம ஷாப்பிங் விளாகில் பார்த்துருந்தோம்ல, உங்களுக்கு வேணும்னா அந்த ஷாப்பிங் விளாகோட லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை ஒட்டிட்டு அதே சைஸ்க்கு வந்து சிசர் வச்சு கட் பண்ணிக்கிறோம். இப்போது இந்த மாதிரி டேப் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து ரெண்டு பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று வந்து வேஸ்ட்டு ஃபெவிகால் பாட்டிலை கட் பண்ணதில் சுற்றி வச்சிடுறேன். சுற்றிட்டு ஒரு டேப் மாதிரி போட்டு
போட்டு ஒட்டிக்கலாம். நமக்கு எப்போ வேணுமோ அப்போ வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஸ்ட்ரிப்பை நான் வந்து சுற்றி வைக்கலை, உங்களுக்கு வந்து ஒட்டி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பேப்பர் பைப் பண்ணுறோம் இல்லை வந்து ஸ்ட்ராலை வந்து ஸ்டெம் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம க்ரீன் கலர் டேப் சுற்றுவோம் இல்லைங்களா, அதுக்காக நான் வந்து இதை உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், டபுள் டேப்புங்கிறதுனால ஒரு டேப் ஒரு சைட் பிச்ச உடனே அப்படியே அழகாக இப்படி சுற்றிக்கிட்டே வந்துடலாம். இப்போ நமக்கு அழகாக ஒரு ஸ்டெம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்து ஸ்டெம் ரெடி பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஒட்டிட்டேன். இப்போ நம்ம வந்து அந்த இதில் சுற்றி வச்சுருந்தோம்ல அது வந்து பிச்சுக்கிச்சு, உங்களுக்கு ஸ்ட்ராவில் சுற்றி காமிக்கிறதுக்குள்ளே அதை நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மறுபடியும் டேப்பை போட்டு ஒட்டி வச்சுடுறேன். இப்போ நம்மளோட ஃப்ளோரல் டேப்பை வந்து நம்ம அழகாக வீட்லேயே வந்து ரெடி பண்ணிவிட்டோம். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டால் நமக்கு வேணும் போது நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு ஜிப்லாக் கவர் எடுத்து அதில் ஃப்ளோரல் டேப் அப்படின்னு சொல்லி எழுதி உள்ளே போட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பிளாக் போர்டு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒரு இன்விடேஷன் கார்டு எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இன்விடேஷன் கார்டு இல்லைனாலும் கார்ட்போர்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளாக் சார்ட் எடுத்திருக்கேன். அந்த சார்ட்டையும் அந்த இன்விடேஷன் சைஸ்க்கு கொஞ்சம் எக்ஸஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணிவிட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணி அதை ஒட்டிடுறோம். ஒட்டிட்டு கார்னர்ஸில் கட் பண்ணிக்கிறோம். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து அது ஒரு ஃபினிஷிங்காக இருக்கும். கார்னர்ஸ் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஃபோல்டு பண்ணி ஒட்டிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் கிளியர் க்ளூ அந்த மாதிரி நார்மல் கம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. ஏன்னா வந்து இன்விடேஷன் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும்ல, அதனால. இப்போ பாருங்கள் நமக்கு அழகான பிளாக் போர்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்காக சைடில் வந்து கிளிட்டர் டேப் வந்து ஒட்டிக்கிறோம். பார்க்க நல்லாயிருக்குன்றதுனால நான் உங்களுக்கு வந்து சாம்பிளுக்காக சின்ன சைஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நீங்கள் பெரிய கார்ட்போர்டு எடுத்து பெரிய பிளாக் சார்ட் எடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுவே வந்து ஒரு பெரிய சைஸில் பிளாக் போர்டு ரெடி ஆகிடும். இதில் வந்து நம்ம நார்மல் சாக் பேஸ் யூஸ் பண்ணி கூட எழுதிட்டு அந்த ஸ்பாஞ்ச் வச்சு எரேஸ் பண்ணிக்கலாம். இது நமக்கு வந்து பிளாக் போர்டு ரொம்பவே நல்லா ஈஸியாக யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். கார்னரில் ஒரு டிசைனுக்காக ஒட்டியிருக்கேன், அதுவும் நல்லாயிருக்கு பாருங்கள். உங்களுக்கும் அந்த மாதிரி ட்ரை பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதில் வந்து எழுதி எரேஸ் பண்ணி பார்த்துடலாம். நான் வந்து இதில் வந்து டெய்லி ஒரு கிராஃப்ட் அப்படின்னு சொல்லி எழுதி பார்க்குறேன். என்கிட்ட இப்போ சாக் பீஸ் வீட்டில் இல்லை, அதனால் ஒரு பக்கத்தில் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டால் அவங்க வந்து இந்த கோலமாவு கட்டி கொடுத்தாங்க, அதை தான் நான் வந்து உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். இதுலேயுமே நல்லா எழுதுது சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நான் அந்த ஸ்பாஞ்ச் வச்சு எரேஸ் பண்ணிவிட்டேன். ரொம்ப சூப்பராக நம்மளோட பிளாக் போர்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஹோம்மேட் பெயிண்ட் பண்ண போகிறோம். அதில் நான் ரெண்டு மெத்தட் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு மெத்தடை இப்போ நம்ம பார்த்துடலாம். நான் வந்து கோல்கேட் பேஸ்ட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பெயிண்ட் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பேஸ்ட் எடுத்துக்கணும். இப்போ நான் வந்து பேஸ்ட் எடுத்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் மிக்ஸ் பண்ணணும், இல்லாட்டி டக்குன்னு வந்து அந்த பெயிண்ட் வந்து ரொம்ப லிக்விட் ஆகிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கன்சிஸ்டன்சி பார்த்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள். நமக்கு அந்த பெயிண்ட் கன்சிஸ்டன்சி தெரியும்ல, அது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு பெயிண்ட்டோட கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ நான் வந்து வீட்டில் வந்து ப்ரூ காஃபி பொடி சின்ன பேக்கெட் இருந்தது, அதை எடுத்திருக்கேன். அதை வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி பெயிண்ட் வந்து கொஞ்சம் திக்னஸ் அதிகன்றதுனால இந்த ப்ரூ காஃபி பொடி போட்டுமே வந்து அது ரொம்ப டார்க்காலாம் வரல. ஸோ இந்த மாதிரி பெயிண்ட் யூஸ் பண்ணும்போது நமக்கு லைட் கலர் பெயிண்ட்டாக வேணும் அப்படிங்கிற மாதிரி திங்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பேஸ்ட் யூஸ் பண்ணி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மெத்தட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அதில் வந்து டார்க் கலர் வரும். இப்போ இது நம்ம லைட் ப்ரௌனில் அழகாக வந்து ஒரு பெயிண்ட் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ செகண்ட் மெத்தட் பார்த்துடலாம். இதுக்கு நான் வந்து ஷாம்பு எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வீட்டில் எந்த ஷாம்பு இருக்கோ யூஸ் பண்ணிக்கோங்க. கலர் பற்றி ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா ஒயிட் இருந்தது. கலர் போட்டிங்கனாலும் நம்ம அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கலர் ஆட் பண்ணும்போது ஷாம்போட கலர் போயிடும். இதுக்கு நான் வந்து கேசரி பவுடர் எடுத்திருக்கேன். நான் பாருங்கள் நமக்கு அந்த மெட்டாலிக் கலர் மாதிரி அவ்வளோ ஷைனிங்காக சூப்பராக வந்தது. ஆக்சுவலி நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் இந்த மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணி பண்ணுறது. நிஜமாலுமே ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி கண்டிப்பாக தண்ணி ஊற்றி நீங்கள் இந்த ஷாம்பில் மிக்ஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப தண்ணியாகிடும். இப்போ பாருங்கள் நம்ம இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ரௌன் கலர் பெயிண்ட் பண்ணோம்ல, அதை வந்து இந்த ஃப்ளவரோட சென்டரில் அப்ளை பண்ணுறேன். ஆக்சுவலி பெயிண்ட் பண்ணும்போதே அவ்வளோ ஸ்மூத்தாக நல்லா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது எங்களுக்கு. இப்போ அடுத்து வந்து அந்த ஆரஞ்சு கலர் பெயிண்ட் பண்ணோம்ல, அது வந்து இப்போ அப்ளை பண்ணி பார்க்கலாம். இதுவுமே பாருங்கள் மெட்டாலிக் ஆரஞ்சு மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தது. உங்களுக்கு டார்க் கலர்ஸில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணி கலர் பண்ணுங்கள். நம்ம வந்து இங்க் யூஸ் பண்ணி பண்ணலாம், அப்புறம் ஸ்கெட்சோட ஸ்பாஞ்ச் இருக்கோல்ல அதை யூஸ் பண்ணி பண்ணலாம். அந்த மாதிரி உங்ககிட்ட எது இருக்கோ வீட்டில் அதை வச்சு நீங்கள் பண்ணி பாருங்கள். பெயிண்ட்டுமே வந்து நிறைய போட வேண்டியதே இல்லை, லைட்டாக கொஞ்சம் எடுத்து போட்டாலுமே அவ்வளோ அழகாக இருக்குது. ஓகே குட்டீஸ், எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த ரெண்டு பெயிண்ட்டையுமே நம்ம எடுத்து வச்சிடலாம்.
டூ டைப்ஸ் ஆஃப் பெயிண்ட் பேஸ்ட் ஷாம்பு அப்படின்னு சொல்லி அந்த ஜிப்லாக் கவரில் எழுதிடுறேன். எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச இன்ட்ரெஸ்டிங்கான அசம்பிள் பண்ணிடலாம். இப்போ நான் 10 ஹோம்மேட் கிராஃப்ட் ஸ்பாட் 5 அப்படின்னு எழுதியிருக்கேன், டெய்லி ஒரு கிராஃப்ட்னு எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வந்து லைனாக ஒன்று ஒன்றா வந்து வச்சிடுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த 10 ஹோம்மேட் மெட்டீரியல்ஸுமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் டெய்லி ஒரு கிராஃப்ட் அப்படின்னு சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.